ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஷ் மீடியா. ஸ்கூல்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஆர்ஷ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அந்த ஆடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கேட்டுட்டு வாங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் சார். எங்களுக்கு நான் 12th ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். ஓகேம்மா. எங்களுக்கு ரெடியூஸ்டு போர்ஷன் வேணும் சார். ஆல்ரெடி உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்மா கொடுத்திருக்கிறது? இல்ல சார், நான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் போர்ஷன் மட்டும் பப்ளிக்க்கு வேணும் சார். சரி, ஓகேமா. அது பத்தின பேப்பர்ஸ் வரது போயிட்டு இருக்கு. சரிங்களா, கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சீக்கிரமா ஆக்சன் எடுத்தா நல்லா இருக்கும் சார். ஏன்னா நாங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கோம். சில பேர் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம சூசைட் அட்டெம்ப்ட் பண்ற அந்த நிலைமைக்குலாம் போயிட்டு இருக்காங்க சார். சார், ஓகேங்கம்மா. இதை பத்தி நான் அனௌன்ஸ் வந்து கூடிய சீக்கிரமே சொல்லுவாங்க. சரிங்களா? ஆ, ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும் சார். நாங்களும் எந்த ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷனே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அபி சார். உங்க வயசுமா? 16. ஓகேம்மா, இதை பத்தின தகவல் அனௌன்ஸ் வந்து சீக்கிரமா பண்ணுவாங்க. சரிங்களா? சீக்கிரமா சார், நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். சரி, ஓகேம்மா. ஓகேம்மா, புரியுது. நீங்க இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் எழுதாம ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் இப்ப எழுதுறதுனால அதுவும் அங்க ரெடியூஸ் பண்ணிருக்கிறது வந்து 1 or 3 க்வெஸ்சன்ஸ் தான் சார் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. கெமிஸ்ட்ரியிலாம் 25 க்வெஸ்சனுக்கு 3 க்வெஸ்சன் ரெடியூஸ் பண்ணா நாங்க என்ன சார் பண்றது? சரி, ஓகேம்மா. இதை பற்றின தகவல் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஸோ வாய்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கக்கூடிய ஆடியோ தான். அங்கே இருக்கக்கூடிய ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஏற்கனவே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ரிவிஷன் எங்களுக்கு வைக்கக்கூடாது, அந்த போர்ஷன்ஸ் போக மிச்சம் ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனில் போர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். இதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியும் அளிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாணவிட்டு வந்து டீடைல் கண்டிஸ் பண்ணுறாரு. அப்புறம் இவங்க ரொம்ப பிரிஷனில் இருக்கும், நீங்கள் சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுனது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வருமா, பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாணவியை சமாதானப்படுத்தி ஃபோனை கட் பண்ணுற மாதிரியான கால் தான் இது. ஸோ இந்த காலம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா பள்ளி கல்வித்துறைக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஆலோசனை வந்து இன்னும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அண்டில் தென், தேங்க்யூ.